வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு கணித பாடத்துல எண்களின் வகுபடும் தன்மைக்கான விதிகள், ஒரு எண் எந்தெந்த நம்பர்ல வகுபடும் அப்படின்றதுக்கான வீடியோவை இப்ப நம்ம பார்க்கணும். ஒரு எண் இருந்தால் எந்தெந்த நம்பர்ல வகுப்படும் அப்படின்றத இப்ப நம்ம சொல்ல போறோம். இரண்டால் வகுபடும் தன்மை, இரண்டாம் நம்பர்ல எந்தெந்த நம்பர் வகுப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எண்ணின் ஒன்றாம் இலக்கம், ஒரு எண்ணின் ஒன்றாம் இலக்கம் 2, 4, 6, 8 மற்றும் 0 ஆகிய எண்களில் ஏதேனும் ஒரு எண்ணாக இருந்தால் அந்த எண் இரண்டால் வகுப்படும். சோ எந்த நம்பர் இரண்டால் வகுப்படும் அப்படின்னா, ஒரு எண்ணோட ஒன்றாம் இடம் இலக்க எண், ஒன்றாம் இடத்தை பார்க்கணும், ஒன்றாம் இலக்கத்தை, அந்த ஒன்றாம் இலக்க எண் 2, 4, 6, 8 மற்றும் 0 ஆக இருந்தால் அந்த எண் 2 வகுப்படும். சார் எடுத்துக்காட்டு சொல்லுங்க சார், இந்த எடுத்துக்காட்டு எப்படி எழுத போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் இப்ப இரண்டால் வகுபடும் எண் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எடுத்துக்காட்டு என்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 45,638 அப்படின்னு. இந்த நம்பர் இரண்டால் வகுப்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா, சார் டக்குன்னு சொல்ல முடியாது சார், என்ன சார் பண்றது, அதை டக்குன்னு சொல்றதுக்காக தான் நண்பரே, இது இரண்டாவது வகுப்படாது.
முப்பது அறிவிப்பு தேக்கிற பதினஞ்சு பதினஞ்சு மூணாம் படம் தான் பாஞ்சு. அப்ப இப்ப இலக்கங்களின் கூடுதல் மூணாவது என்ன செய்ய வகுபடுது, அதனால தொண்ணூத்தி ஆறு நம்ப மூணால் வகுபடும். இப்ப அடுத்து அதுல ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். அடுத்து ஒன்றாம் மட்டும் பார்த்தா போதும், அதுல ரெண்டு நாலு ஆறு எட்டு ஜீரோ இருந்தா அது இரண்டால் வகுப்படும். மூன்றாம் இலக்கம் என்ன, மூணாவது வகுப்படும் என்னன்னா அதோட இலக்கங்களை வந்து நம்ம என்ன செய்யணும், கூட்டணும். கூட்டணும்னா அது மூணாம் வாய்ப்பாடு வகுப்படும் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது மூன்றால் வகுப்படும். அடுத்து நான்காம் வகுப்படும் தன்மை, நாலாம் வகுப்படுது பார்த்தா ஒரு எண்ணின் கடைசி இரண்டு இலக்கங்கள் நாலாம் வகுப்படும் இணை அந்த எண் நாலாம் வகுப்படும். குறிப்பாக கடைசி இரு இலக்கங்களில் பூஜ்ஜியங்களாக இருந்தாலும் அந்த எண் நாலாம் வகுப்படும். அப்ப நாலாம் வகுப்படத்துக்கு நம்ம என்ன பார்க்கணும், கடைசி ரெண்டு இலக்கத்தை பார்க்கணும். ரெண்டாவது வகுப்படும்னா ஒன்றாம் இலக்கத்தை மட்டும் பார்க்கணும், மூணாவது வகுப்படும்னா அந்த இலக்கங்களை கூட்டி பார்க்கணும், நாலாவது வகுப்படும்னா கடைசி இரண்டு இலக்கங்கள் இதை மட்டுமே நம்ம பார்க்கணும். கடைசி இரண்டு இலக்கங்கள் இந்த ரெண்டு இலக்கத்தை மட்டும் பார்க்கணும். அது நாலாயிரம் வகுப்படும் மாதிரி இருந்தாலோ அல்லது ரெண்டுமே ரெண்டு கடைசி ரெண்டு இலக்கம் பூஜ்ஜியமாக இருந்தாலோ அது நான்காம் வகுப்படும். நான்காம் வகுப்படும் எண்ணுக்கான எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஸோ நாலால் வகுப்படும் எண், நாலால் வகுப்படும் எண். இப்போ இதற்கான எடுத்துக்காட்டு நான்காம் வகுப்படும்னா கடைசி இரு இலக்கங்களை மட்டும் பார்க்கணும். இப்போ பாருங்க 71628 அப்படின்னு சொல்றேன். இதுல கடைசி ரெண்டு இலக்கத்தை மட்டும் பாரு, நாலாவது ஏழாம் 28. அப்ப கொடுத்திருக்க எண்கள்ல கடைசி இரு இலக்கங்களை மட்டும் பார்க்கணும், அது நாலால் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அது நபர் எல்லாமே நாலால் வகுப்படும் எண். அப்ப 71628 இருக்கு, இதுல கடைசி இரு இலக்கங்களை பார்க்கிறேன் 28. ஸோ ஏழாம் 28. ஸோ இது நாலால் வகுப்படும். அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஸோ ரெண்டாவது 2900 அப்படின்னு இது நாலாவது வகுப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே லாஸ்ட் ரெண்டு நம்பர் மட்டும் பார்க்குறீங்க, லாஸ்ட் ரெண்டு நம்பர் பூஜ்ஜியங்கள் அப்படின்னு வந்தாலும் அது எதாவது வகுப்படும், நாலால் வகுப்படும். சரி இப்போ அடுத்து ஸோ நல்லா கேட்டுக்கிட்ட இரண்டாவது வகுப்பு கொடுக்கும் அப்படின்னா ஒன்றாம் இட இலக்க எண்ணை மட்டும்தான் பார்க்க போகிறோம், மூன்றாவது வகுப்புனா அந்த இலக்கங்களை நம்ம கூட்ட போகிறோம், நாலாவது வகுப்படும் அப்படின்னா கடைசி இரு இலக்கங்களை பார்க்குறோம், அது நாலாவது பொருளை வந்தாலும் அது நாலாவது வகுப்படும் இல்லை, இல்லை கடைசி இலக்கங்கள் பூஜ்ஜியம் வந்தாலும் அது நான்கால் வகுப்படும். இப்போ அடுத்து ஐந்தால் வகுப்படும் தன்மை அப்படின்றது, ஒரு எண்ணின் ஒன்றாம் இலக்கத்தில் ஜீரோ அல்லது அஞ்சு என்று இருந்தால் அந்த எண் ஐந்தால் வகுப்படும். ஒரு எண்ணோட ஒன்றாம் இடம் இலக்கம் ஜீரோ இருக்கும் அல்லது என்ன இருக்கும் அஞ்சு இருக்கும், ஜீரோ அல்லது அஞ்சாக இருந்தால் அது என்ன செய்யும் ஐந்தால் வகுப்படும். இப்போ அதுக்கு நான் எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஸோ ஐந்தால் வகுப்படும் எண், ஸோ ஐந்தால் வகுப்படும் எண். ஸோ இதற்கான எடுத்துக்காட்டு ஒரு நம்பர் வகுப்படும். ஒரு எண்ணானது இரண்டு
இலக்கியங்களை பத்தி சொன்னீங்க, இது என்ன சக்தி இருக்கு? ஒரு எண்ணானது இரண்டு மற்றும் மூணால் வகுப்படும் எண் அந்த எண் ஆறாம் வகுப்படும். அப்படின்னா ஒரு எண் இருக்குன்னா இரண்டாம் வகுப்படும் எதை பார்க்கணும்? ஒன்றாம் இட இலக்கியங்களை மட்டும்தான் பார்க்கணும். அது ரெண்டு நாலு ஆறு எட்டு பூஜ்ஜியம் அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? இரண்டால் வகுப்படும். அதே நம்புற இலக்கியங்களின் கூடுதல் மூணாம் வகுப்புல என்ன பண்ணலாம்? ஒரு எண்ணின் இலக்கியங்களின் கூடுதல் அப்படின்னா அந்த அந்த எண்ணிலுடைய இலக்கியங்கள் எல்லாத்தையும் கூட்டணும்னா மூணாவது வாய்ப்பாடு வகுப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எண் இரண்டு மற்றும் மூணால் வகுப்பட்டால் அந்த எண் கட்டாயம் ஆறாலும் வகுப்படும். அதற்கான எடுத்துக்காட்டு தான் இப்ப என்ன சொல்றோம் பார்க்க போறோம். அதுக்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப 138 ஸோ ஆறால் வகுப்படும் எண், ஆறால் வகுப்படும் எண் இது. இந்த 138 இருக்குது. ஃபர்ஸ்ட் இது என்ன வகுப்படும்? ஃபர்ஸ்ட் ஒன்றாம் இடத்தை பார்க்கணும். ஏன் ரெண்டாம் வாய்ப்பால் வகுப்படும்னா ஒன்றாம் இடத்துல என்னன்னு பார்க்கணும். இந்த ஒன்றாம் இடம் இடத்தில் எட்டு இருக்கு. அப்ப அது கண்டிப்பா என்ன செய்யணும்? இரண்டால் வகுப்படும். அடுத்து மூணாவது வகுப்பு பார்க்கணும். மூணாவது வகுப்பு என்ன பண்ணும்? இலக்கணம் கூட்டணும். ஒன்னு பிளஸ் மூணு பிளஸ் எட்டு ஈக்குவல் டு எட்டு மூணு ஒன்பது சாரி எட்டு மூணு பதினொன்று பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று கூட்டினா என்ன வரும்? சரி ஒன் பிளஸ் டூ பிளஸ் தான் மூணு. அப்போ இது எதாவது வகுப்படும்? மூணால் வகுப்படும். அப்போ ஒரு ஏன் 138 அப்படிங்கிற ஏன் இரண்டாலும் வகுப்படும் மூணாலும் வகுப்படும். ஸோ அது ஆறாலும் வகுப்படும். ஓகேங்களா? 138 நம்பர் ஆறால் வகுப்படும். ஸோ அடுத்து இரண்டாவது கடத்துறேன். 3846 அப்படிங்கிறது ஒன்றாம் இடத்து எண் ஆறு முடியுது. ஸோ இது மூன்றால் சாரி இது இரண்டால் வகுப்படும். அதே இலக்கியங்களை கூட்டம் மூணு பிளஸ் ரெண்டு பிளஸ் நாலு பிளஸ் ஆறு ஆறால் பத்து பன்னெண்டு பன்னெண்டு பதினஞ்சு பதினஞ்சு ஒன்று பிளஸ் அஞ்சு எழுதும் ஈக்குவல் ஆறு இதுவும் மூணாம் வாய்ப்பாளர். அப்போ இது இரண்டாம் வாய்ப்பாளர் வகுப்படும் மூன்றாம் வாய்ப்பாளர் வகுப்படும். ஸோ இது ஆறாம் வாய்ப்பாட்டால் வகுப்படும். இரண்டாம் வகுப்பு என்னன்னா ஒரு எண்ணோட ஒன்றாம் இடத்தை என்ன மட்டும் பார்க்குறோம். அது ரெண்டு நாலு ஆறு எட்டு பூஜ்ஜியம் இருந்தால் அது இரண்டாம் வகுப்படும். மூன்றாம் வகுப்புக்கு அந்த எண்ணோட இலக்கங்களை கூட்டுறோம் அது மூணாம் வகுப்பட மாதிரி இருந்துச்சுன்னா அது மூன்றாம் வகுப்படும். நான்காம் வகுப்படும் தன்மைக்கு ஒரு எண்ணோட கடைசி இரண்டு இலக்கங்களை பார்க்குறோம் அது நாலாம் வகுப்பு என்னாக இருந்தாலோ அல்லது கடைசி ரெண்டு இலக்கம் பூஜ்ஜியமாக இருந்தாலோ அது நான்காம் வகுப்படும். அடுத்து ஐந்தாம் வகுப்படும் தன்மைனா ஒரு எண்ணோட ஒன்றாம் இலக்கத்தை பார்க்குறோம் அது ஐந்து அல்லது ஜீரோ அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஐந்தாம் வகுப்படும். ஒரு ஆறாம் வகுப்பு தன்மைனா ஒரு